ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணையதிகைகள் ஐஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ பண்ண தமிழ் உங்களுக்கு மூலமாக ரெண்டு கேட் சிலப்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவில் மொத்த நம்பர் சீரீஸ், சரிங்களா? அந்த நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை முடிஞ்சிருச்சு. இந்த நம்பர் சீரீஸ்லேருந்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன்னா குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் டூவே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நம்பர் சீரீஸ் பார்க்க போகிறோம், மொத்தமாக 25 கேள்விகள் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். அதில் ரெண்டாவது டெஸ்ட்டில் நம்ம நம்பர் சீரீஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 25 கொஸ்டின். அஸ் பர் எக்ஸாம் பேட்டர்ன் படி ஒரு ஒரு டெஸ்ட்லையுமே தமிழ் 100, ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25 அப்படி தான் வைக்கிறோம். அதன்படி பார்க்குறப்ப இந்த செகண்ட் டெஸ்ட்டில் மேக்ஸில் 25 கொஸ்டின் நம்பர் சீரிஸ், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதனால் வரைக்கும் யாராவது நம்ம டெஸ்ட் பேட்ச் சேராமல் இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபீஸ் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஃபீஸ் வெறுமனே 499 போட்டிருக்கோம். இந்த 499 நம்ம மொத்தமாக 30 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு ஒரு டெஸ்ட்லேயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 200 கேள்விகள். அப்போ 6000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகுது. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஓகேவா? ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்தா 499. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதில் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே கொடுத்துருவோம். இது இல்லாமல் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டாப்பிக்குமே டெஸ்ட் கொடுப்போம், அதுக்கான கிளாஸ் கொடுத்துருவோம், அதுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருவோம், சரிங்களா? எல்லாமே சேர்த்து 2999 தான். மெட்டீரியல் போட்டிருக்கோம், 1 லைனர் மெட்டீரியல். இப்போ ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் சேர்த்துனா 999. உங்களுக்கு மேக்ஸ் வேணும்னா மேக்ஸ் புக்கு 300, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து வாங்கினாலும் ஓகே. நான் கேட்டு திருச்சியில் இருக்கு. ஸோ புக்கு நேரில் வந்து வாங்குறதுக்கு இதான் ஃபீஸ். இன்கேஸ் நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம்னா கொரியர் அனுப்புவோம், ஆனால் கொரியர் சார்ஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்தில் போகலாம், டேரக்ட் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டீடைல் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 26, 31, 37, 44, 52 அடுத்து என்ன? இதை நம்ம வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 7, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 8. ஸோ 5, 6, 7, 8. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? 9 வந்திருக்கும். ஸோ 52 9 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 61. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 61. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், 11, 12, 14, 18, 25, 36 அடுத்து என்ன வரும்? ஓகே, டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் 1, இதுக்கு 2, இதுக்கு 4, இதுக்கு 7, இதுக்கு 11. ஸோ 1, 2, 4, 7, 11. ஓகேவா? இதில் எந்த லாஜிக்குமே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அடுத்து டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1, 2, 3, 4 வருது. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? 5, 11 ஆட் பண்ணிங்கன்னா 16, 36 16 சேர்த்தா 52. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 52. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட், சொங்கலான மூணாவது கொஸ்டின், 12, 13, 17, 26, 42 அடுத்து என்ன வரும்? 12, 13, 17, 26, 42 அடுத்து என்ன வரும்? ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துடலாம். டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 4, ஓகேவா? இதுக்கு வந்து 4, இதுக்கு வந்து 9, இதுக்கு வந்து 16. ஆக்சுவலாக 1 ஸ்கொயர், 4 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25 வந்திருக்கும். இப்போ 42 25 கூட்டினா ஆன்சர் 67. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 67. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7, 8, 16, 43, 107 அடுத்து என்ன வரும்? 7, 8, 16, 43, 107 அடுத்து என்ன வரும்? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு 1, இதுக்கு 8, இதுக்கு 27, இதுக்கு 64. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 கியூப், 8 2 கியூப், 27 3 கியூப், 64 4 கியூப். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் வருது. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? 5 கியூப்போட வேல்யூ 125. ஸோ 107 125 கூட்டின ஆன்சர், 107 125 கூட்ட ஆன்சர், அப்போ 232. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 232. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12, 13, 21, 30, 94, 119 அடுத்து என்ன வரும்? 12, 13, 21, 30, 94, 119 அடுத்து என்ன வரும்? ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 1, இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் 8, ஓகேவா? இதுக்கு 9, இதுக்கு 64, இதுக்கு 25. இப்போ நம்ம அடுத்து தான் என்ன வருதுன்னு பார்க்கணும், அடுத்து தான் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 1 வந்து 1 ஸ்கொயர் 1 கியூப் என்ன வேணாலும் சொல்லலாம், 8 கன்ஃபார்மாக 2 கியூப், 9 கன்ஃபார்மாக 3 ஸ்கொயர்,
64ங்கிறது 4 கியூப்னு சொல்லலாம், 8 ஸ்கொயர்னு சொல்லலாம். அது விடுங்க, 25 கண்டிப்பாக 5 ஸ்கொயர். இப்போ 2 கியூப் 3 ஸ்கொயர் இங்கே 5 ஸ்கொயர், அப்போ கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், 4 கியூப் தான் வந்துருக்கும். ஓகேவா, அப்போ இது 1 ஸ்கொயராக வந்துருக்கும். இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர், 2 கியூப், 3 ஸ்கொயர், 4 கியூப், 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும், 6 கியூப் வந்திருக்கும். 6 கியூபோட வேல்யூ 216. ஸோ 119ஓட 216 கூட்டின ஆன்சர். ஓகேவா, 119ஓட 216 கூட்டின ஆன்சர். 119ஓட 216 கூட்டினீங்கன்னா 335ன்னு வரும். ஓகேவா, 335. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 335. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11, 24, 13, 22, 15, 20 அடுத்து என்ன வரும். ஓகேவா, 11, 24, 13, 22, 15, 20 அடுத்து என்ன வரும். இப்போ இதில் ஒரு ஒரு நம்பராக விட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை பாருங்க, இதை பாருங்க, 11, 13, 15 ரெண்டு ஆட் ஆகிட்டே போகுது. இதை பாருங்க, 24, 22, 20 ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன வந்துருக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ரெண்டை குறைச்சி இங்கே போடணும், அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் இங்கே வந்திருக்கும். அப்போ 5ஓட ரெண்டு கொண்டா 17. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 17. ஓகேவா, இதெல்லாம் இன்னொரு மெத்தடில் போடலாம். கவனிங்க என்ன அப்படின்னா, 11ஓட 13 கூட்டினா 24, 24லேருந்து 11 கழிச்சா 13, 13லேருந்து 9 கூட்டினா 22, 22லேருந்து 7 கழிச்சா 15, 15லேருந்து 5 கூட்டினா 20. இப்போ 13 கூட்டுறாங்க, 11 குறைக்கிறாங்க, 9 கூட்டுறாங்க, 7 குறைக்கிறாங்க, 5 கூட்டுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 குறைச்சிருக்கணும். அப்போ 20ல 3 குறைச்சா 17, அப்போ ஆன்சர் 17 தான். இப்போ எப்படி போட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட் கவனி, 4, 4, 8, 24, 96 அடுத்து என்ன வரும். 4, 4, 8, 24, 96 அடுத்து என்ன வரும் பார்த்தலாம். கவனிங்க, இப்போ 4ஓட 1 பெருக்குனா 4, அதே 4ஓட 2 பெருக்குனா 8, 8ஓட 3 பெருக்குனா 24, 24ஓட 4 பெருக்குனா 96. புரியுதா? ஸோ 1ஆல் பெருக்கிருக்காங்க, 2ஆல் பெருக்கிருக்காங்க, 3ஆல் பெருக்கிருக்காங்க, 4ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கணும். ஸோ 96ஓட 5 பெருக்குனா ஆன்சர், 96ஓட 5 பெருக்கி பாருங்க, ஸோ ஆன்சர் 480ன்னு வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 480. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று, 32, 16, 24, 60, 210 அடுத்து என்ன வரும். ஓகே போட்டுடலாம். கவனிங்க, 32ஓட 0.5 பெருக்குனா 16, 32ஓட 0.5 பெருக்குனா 16. ஓகேவா, அது எப்படி சார் பார்த்தோமே சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போலாம் 0.5 பெருக்குறீங்களோ அப்போ அந்த நம்பர் பாதி ஆயிடும். புரியுதா? ஸோ 32ஓட பாதி தானே 16, அப்போ 0.5 பெருக்கிருக்கான்னு அர்த்தம். ரைட்டு, இப்போ 16ஓட 1 பெருக்குனா 16 வந்துருக்கும், 16ஓட 2 பெருக்குனா 32 போயிருக்கும், ஆனால் இங்கே 24 தான் இருக்குது. அப்போ 1.5 பெருக்கிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, 1.5ஆல 16ஓட 1 பெருக்குன்னா 16, 16ஓட 0.5 பெருக்குன்னா 16ல பாதி 8, இந்த ரெண்டையும் கூட்டினா இங்கே 24 தான் இருக்குது. அப்போ 1.5 தான் பெருக்கான அர்த்தம். இன்னொரு டேர்மில் கூட சொல்லலாம், எப்படின்னா 0.5 பெருக்குன்னா பாதி ஆயிரும், 1.5ஓட பெருக்குன்னா பாதி அதிகமாயிரும், பாதி ஆட் ஆயிரும். இப்போ 14ல பாதி என்ன, 8, 8 அதிகமாயிருக்கா, அப்போ 1.5 பெருக்கிறான அர்த்தம். புரியுதா? ஸோ 0.5, 1.5 இது கண்டிப்பாக 2.5 தான் இருக்கும். 24ஓட 2 பெருக்குனா 48. ஓகேவா, 24ஓட 0.5 பெருக்குனா பாதி ஆகும், 12 கூட்டினா 60, 60 தான் இருக்கும். ஸோ 0.5, 1.5, 2.5, அப்போ அடுத்து என்ன, 3.5 பெருக்கியிருப்பாங்க, 60ஓட 3.5 பெருக்குங்க, 60 3, 180 என்ன, 60ஓட 0.5 பெருக்குனா பாதி ஆகும், 60ல பாதி 30 கூட்டினா 210 கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4.5 ஆன பெருக்குனா ஆன்சர். 210ஓட 4 பெருக்குனா 840, 210ஓட 0.5 பெருக்கணும், 0.5 பெருக்குனா பாதி ஆகும். அப்போ 210ல பாதி என்ன, 105. ஸோ கூட்டிங்கன்னா 945. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 945. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வேணாமா? ரைட், நெக்ஸ்ட் கவனி, 32, 37, 43, 50, 58 அடுத்து என்ன, இதெல்லாம் ஈஸி, நான் பார்த்தே போட்டலாம். கவனிங்க, இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 7, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8. அப்போ 5, 6, 7, 8 அப்போ அடுத்து 9 வந்திருக்கும். அப்போ 58, 9 சேர்த்து ஆன்சரு, அப்போ 58, 9 சேர்த்து 67. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 67. ஓகேவா, நெக்ஸ்ட் கவனிங்க போடலாம். ஸோ 14க்கும் 21க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 7,
21 21 டிஃபரன்ஸ் எடுத்தா 8, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 10, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 13, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 17. ஸோ 7 8 13 10 13 17 வருது ஓகேவா. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும், 5. 17 ஆன்சர் சேர்த்தா 22. ஸோ 69 22 சேர்த்தா ஆன்சர் 91. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 91. ஓகே, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 9, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 16, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 25, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 36, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 49. புரியுதா? இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், அப்படி 8 ஸ்கொயர், 64 வந்துருக்கும். 144 64 கொடுத்தேன் ஆன்சர். ஸோ 144 64 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 208. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 208. நெக்ஸ்ட் கவனியா, 12 13 21 48 112 அடுத்து என்ன வரும், 12 13 21 48 112 அடுத்து என்ன வரும். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 1, இதுக்கு 8, இதுக்கு 27, இதுக்கு 64. ஓகேவா? இப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா 2 க்யூப், 27 அப்படிங்கிறது 3 க்யூப், 64 அப்படிங்கிறது 4 க்யூப். ஓகேவா? இது 1 க்யூப். ஸோ 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் 4 க்யூப். அப்போ அடுத்து 5 க்யூப் வந்திருக்கும். 5 க்யூபோட வழி 125, இதை கூட்டினீங்கன்னா 237. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 237. ஆ ரைட், அடுத்து கவனிங்க. 5 6 14 23 87 112 அடுத்து என்ன வரும், 5 6 14 23 87 112 அடுத்து என்ன வரும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா 1, இதுக்கு 8, இதுக்கு 9, இதுக்கு 64, இதுக்கு 25. 8 வந்து 2 க்யூபு, 9 வந்து 3 ஸ்கொயரு, இது வந்து 5 ஸ்கொயரு. அப்போ இது 4 க்யூபாக இருந்திருக்கும், இது 1 ஸ்கொயராக இருந்திருக்கும். 1 ஸ்கொயர் 2 க்யூப் 3 ஸ்கொயர் 4 க்யூப் 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து 6 க்யூப் வந்திருக்கும். 6 க்யூபோட வழி 216, இதை கூட்டினீங்கன்னா 328. ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலி 328. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனி, 18 25 14 29 10 33 அடுத்து என்ன, 1 நம்பரை விட்டு பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே 4 குறைக்கிறாங்க, இங்கே 4 அதிகமாக்கியிருக்காங்க, இங்கே 4 அதிகமாக்கியிருக்காங்க. அப்போ 4 குறைச்ச ஆன்சர், ஸோ ஆன்சர் 6. அப்போ ஆன்சர் ஆப்ஷனே 6. புரியுதா? இல்லை அப்படின்னா 18 7 கூட்டினா 25. 25 11 14. புரியுதா? இங்கே +7, இங்கே -11. 14 15 சேர்த்தா 29. 29 19 குறைச்சா 10. 10 23 கூட்டினா 33. ஓகேவா? அப்போ 7 கூட்டுறாங்க, 11 குறைக்கிறாங்க, 15 கூட்டுறாங்க, 19 குறைக்கிறாங்க, 23 கூட்டுறாங்க. அதாவது 4 ஆட் ஆகிட்டு போகும், சைன் மாறும். அப்போ நெக்ஸ்ட் 27 கழிக்கணும். 33 27 போனால் ஆன்சர் 6. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க, 8 80 720 5760 அடுத்து என்ன, 8 80 720 5760 அடுத்து என்ன. 8 10 பேருக்குனா 80 வரும், 80 9 பேருக்குனா 720 வரும், 720 8 பேருக்குனா 5760 வரும். அப்போ நம்ம 7 பேருக்குனா ஆன்சர், ஸோ 5760 7 பேருக்குனா ஆன்சர் 0. 6 42 மீதி 4, 7 49 53 மீதி 5, 5 35 40, 40 320. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 40 320. நெக்ஸ்ட் கவனிங்க, 26 28 31 36 43 அடுத்து என்ன போடலாம். டிஃப்ரென்ஸ் 2, டிஃப்ரென்ஸ் 3, டிஃப்ரென்ஸ் 5, டிஃப்ரென்ஸ் 7. ஓகேவா? 2 3 5 7 இதெல்லாம் பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ். சார் 3 5 7 ஆட் நம்பர் தானே சார்? அப்போ அடுத்து 9 வந்துச்சுன்னா 9 வராது, அப்படின்னா 2 வந்துருச்சு. 2 வந்துருக்கோம், 1 தானே வந்துருக்கணும். ஸோ 2 3 5 7, அப்போ அடுத்து என்ன வந்துருக்கும்னா 11 தான் வந்துருக்கும். ஏன்னா பகா எண்ணா ப்ரைம் நம்பர். ஓகே, 9 வந்து பகு எண், காம்போசிட் நம்பர். அப்போ 11 தான் வரும். அப்போ 43 11 சேர்த்தா 54. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 54. ஓகே, நெக்ஸ்ட் கவுனி, 11 15 21 29 38 48 அடுத்து என்ன வரும். ஓகே ஓகே கவுனிங்க,
ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 9, 10. முன்னாடி சம்பள ப்ரைம் நம்பர்ஸ் பக எங்கள் பார்த்தோம், இதில் பகு எங்கள் காம்போசிட் நம்பர் மட்டும் பார்த்துருக்கோம். 4, 6, 8, 9, 10 தான் அடுத்து 12 வரும். 48, 12 சீட்டா 60, ஸோ ஆன்சர் 60. ஏன்னா 11 பகா எண் ப்ரைம் நம்பரில். ஈவன் நம்பர் மட்டும் எடுத்துக்கணுமா சார்னா அப்படி இல்லை, இங்கே 9 வந்துச்சுல. ஸோ பகு எண்கள் காம்போசைட் எடுத்துக்கோம். அடுத்து 5, 5, 10, 30, 120 அடுத்து என்ன? 1 பிரிக்கியிருக்காங்க, 2 பிரிக்கியிருக்காங்க, 3 பிரிக்கியிருக்காங்க, 4 பிரிக்கியிருக்காங்க, அப்புறம் 5 பிரிக்கணும். 120 5 பிரிக்கனா ஆன்சர் ஆப்ஷன் பி 600. ஓகே, இது அப்படியே டிஃபரன்ஸ் எடுத்துருங்க. இங்கே 1, இங்கே 4, இங்கே 9. ஓகேவா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப்போ 4 ஸ்கொயர் 16 இங்கே இருக்குது, 5 ஸ்கொயர் 25 இங்கே இருக்குது, அப்போ நீங்கள் 6 ஸ்கொயர் போட்டால் ஆன்சரு 6 ஸ்கொயர் 36. 70 + 36 கூட்டினா ஆன்சர் ஆப்ஷன் சி 106. அடுத்து அடுத்து டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9. ஓகேவா? 1, 3, 5, 7, 9 எல்லாமே ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படைய. அப்போ அடுத்து 11 இருக்கும். 42, 11 சேர்த்தா ஆன்சர் ஆப்ஷனே 53. ஆன்சர் வந்து ஆப்ஷனே 53. ஓகேவா? அடுத்து 32, 34, 37, 42, 49 அடுத்து என்ன வரும்? 32, 34, 37, 42, 49 அடுத்து என்ன வரும்? ஸோ அதே ப்ரைம் நம்பர் பதாயங்கள் தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 2, 3, 5, 7 அடுத்து 11 வந்துருக்கும். 49, 11 சேர்த்து ஆன்சர் 60. 49, 11 சேர்த்து ஆன்சர் 60, ஆப்ஷன் சி 60. அடுத்து 4, 8, 14, 22, 31, 41 அடுத்து என்ன வரும்? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 4, 6, 8, 9, 10 இதெல்லாம் பகு எண்கள், காம்போசைட் நம்பர்ஸ். அப்போ அடுத்து 12 வந்திருக்கும். 41, 12 சீட்டா ஆன்சர் ஆப்ஷன் டி 53. நெக்ஸ்ட்டு 1 பிரிக்கிறாங்க, 2 பிரிக்கிறாங்க, 3 பிரிக்கிறாங்க, 4 பிரிக்கிறாங்க, அப்போ 5 பிரிக்கணும் ஆன்சர். 48, 5 பிரிக்கிறீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனே 240. நெக்ஸ்ட்டு 1, 8 ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸு 27, இதுக்கு டிஃப்ரென்ஸு 64. இது 1³, இது 2³, இது 3³, இது 4³. அப்போ அடுத்து 5³, 125 கூட்டினீங்கன்னா 247. சான்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆப்ஷன் டி 247. ஓகேவா? இருக்கு பாருங்க லாஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 2, 4, 6, 8 அடுத்து 10 வரும். அப்போ 56, 10 சேர்த்தா 66, ஈவன் நம்பர் ரெட்டைப்படை. ஓகே, ஸோ செகண்ட் டெஸ்ட்டில் கேட்டேன். ஓகே, குரூப் 2 டெஸ்ட் கிளாஸில் கேட்டேன், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், நம்பர் சீரிஸ் முடிஞ்சு. ஓகே, ஸோ நம்ம அப்படியே அடுத்தடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் கிளாஸ் சேர்ந்தவங்களாமே வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பரில் ஏதாவது நம்பர் காண்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் காண்டாக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் வந்தால் 499 ரூபா, ஆன்லைன் கோர்ஸ் வந்தால் 2999, மெட்டீரியல் ஜிஎஸ்க்கு தமிழ்க்குனா 999, மேக்ஸுக்குனா 300 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓகே, ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்தில் போகலாம், ஆஃப்லைன் கிளாஸ் டேரக்ட் கிளாஸ் போகலாம், ஏன்னா நம்ம கிளம்பி திருச்சியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.